அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நாலாம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் லக்ன பாவம், ரெண்டாம் பாவம், மூணாம் பாவத்தோட காரகத்தை எப்படி விளக்கு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாலாம் பாவத்தை பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பாவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த பாவம் உடலில் எந்த பகுதியை குறிக்குதோ, அந்த பகுதி என்ன பண்ணுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காரகங்கள் உருவாக்கப்படுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்ட்டு. அப்போது முதல்ல நம்ம ஒரு பாவத்தோட காரகத்தை பார்க்கும்போது அந்த பாவம் உடல் கூறில் எந்த பகுதியை குறிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாலாம் பாவம் பார்க்கும்போது உடல் கூறில் நுரையீரல் பகுதியை குறிக்குது. ஓகேங்களா? நுரையீரல் அப்படிங்கிறது என்னென்னா, எப்பொழுதுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரல். நீங்கள் நாலாம் பாவத்தோட காரகத்தை பாருங்கள், எப்பொழுதும் இயங்கி கொண்டிருப்பவை அப்படிங்கிறது நாலாம் பாவத்தோட காரகம். அதாவது சும்மா இருத்தல் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தோட காரகம். ஒன்பதாம் பாவத்தோட காரகம் அதாவது கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, கர்மா அப்படின்னு சொல்லுவோம். கர்மா அப்படின்றது பத்தாம் பாவம் தான், கர்மான்னு சொல்லுவோம். கர்மானா ஒரு செயலில் ஈடுபடுதல். இது சமஸ்கிருத வார்த்தை. இது தமிழில் நீங்கள் சொல்லணும்னா ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருத்தல், ஒரு செயலுக்கு தலைமை தாங்குதல் அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவத்தோட காரகம். ஒரு செயலை முன்னின்று பொறுப்பெடுத்து தலைமை தாங்குதல் அப்படிங்கிறது. இந்த பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக இருக்கிறது ஐந்தாம் பாவம். இந்த பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவங்கிறது ஒன்பதாம் பாவம். இந்த ஐந்து ஒம்போதுன்னா சும்மா இருத்தல் அப்படின்னு பேர். இந்த ஐந்து ஒம்பது அப்படின்னா சும்மா இருக்கல், எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது தான் இந்த ஐந்து ஒன்பதாவது பாவத்தோட காரகம். அப்போ இந்த நாலாம் பாவங்கிறது ஐந்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது பாவமாகும், ஒன்பதாவது வீட்டுக்கு எட்டாவது பாவமாயிடும். அப்போ ஐந்தாவது பாவத்தையும் பன்னெண்டு ஒன்பதாம் பாவத்தையும் இது கெடுக்கிறதால எப்பொழுதும் இயங்கி கொண்டிருத்தல், அதாவது சும்மா இருத்தல் அப்படிங்கிறதோட ஆப்போசிட் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இயங்கிட்டு இருக்குது. அதுதான் இந்த நுரையீரல் பண்ணிகிட்ருக்கு. இந்த நுரையீரல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் தடவைக்கு, தோராயமாக சொல்கிறேன், இருபத்தி ரெண்டாயிரம் தடவைக்கு மேலே அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 18-20 தடவை அந்த நுரையீரல் வந்து இயங்குது. ஒரு முக்கியமான சில விஷயங்களை உருவாக்குது உடம்பில், சில விஷயங்களை அதாவது உருவாக்கத்தை தடுக்குது. அதாவது ஆக்சிஜனை உருவாக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஆக்சிஜனை வந்து உருவாக்கிட்டு உருவாக்குது, கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா வெளியிடுது. நிறைய வேதிப்பொருட்களை உருவாக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த நுரையீரல் அப்படிங்கிறது. இந்த நுரையீரல் இயங்காமல் போனால், இந்த நுரையீரல் இயங்காமல் போனால் உடனடியாக மரணம். அதனால தான் அந்த மூச்சை நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த கழுத்தை பிடிச்சி இந்த மூச்சை வந்து மூளைக்கு போகாமல் தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாயை மூக்கையை நீங்கள் மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு என்பது இந்த நுரையீரல் அப்படிங்கிறதால, இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக அதை நம்ம ஒரு மனுஷனை நிற்க வச்சிங்கன்னா, இது ஒன்றாவது வீடு, இதுவும் ஒன்றாவது வீடு, இது ரெண்டாவது வீடு, மூணாவது வீடு கைகள்னு சொல்லிடுறோம், நாலாவது வீடு நமக்கு லங்ஸ். அந்த 1, 2, 3 வரும்போது அந்த மாதிரி தான் வருது. சில பேர் மூணாவது வீடுன்னு சொல்லுவாங்க, மூணாவது வீடு கெட்டு போனால் நுரையீரல் பாதிக்குண்டு. அது மூணாவது வீடுங்கிறது கழுத்து இந்த மாதிரி அமைப்பு தானே ஒழிய நுரையீரல் அப்படிங்கிறது வராது. ஆகலாம் நுரையீரலுக்கும் பாதிப்பு இருக்க, சைடு எஃபெக்ட். அதாவது ஒரு உறுப்பு கெட்டு போனால் இன்னொரு உறுப்பு பாதிக்குது இல்லையா. மூணாவது பாவது இந்த சைனஸ் அப்படிங்கிறது, அதாவது நுரையீரலை தாண்டி மற்ற உறுப்புகள் அப்படின்னு எடுத்துனா கழுத்து, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி விஷயம்லாம் மூணாவது வீட்டில் வந்துடும். இந்த இஎன்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியா. இப்போ இந்த நுரையீரல் அதாவது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு என்பது இந்த நுரையீரல். ஒரு நாளைக்கு 22,000 தடவை அது இயங்குது. தோராயமாக ஒரு சராசரி மனுஷனுக்கு 22,000 தடவை, ஒரு மணி நேரத்துக்கு தோராயமாக 18-20 தடவை அந்த இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய உறுப்பு எதுனா இந்த நுரையீரல் தான். மார்பு பகுதினா நுரையீரல் இருக்கக்கூடிய பகுதி மார்பு பகுதி, அதனால தான் மார்பு பகுதினு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆரம்ப கல்விங்கிறது இந்த நாலாம் பாவத்தோட காரகம் எப்போதுமே இயங்கி கொண்டிருத்தல் அப்படிங்கிற மீனிங்கில், இந்த ஆரம்ப கல்வி என்பது ஒரு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்ப கல்விங்கிறது ஒரு கண்டினியூஸாக நம்ம போயிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு உட்காந்து ரெகுலராக படிக்கிறோம் இல்லையா, அந்த ஆரம்ப கல்வி என்பது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு அந்த நம்ம பாலக்கல்வின்னு சொல்லுவோம். பாலக்கல்விங்கிறது ஒரு 2வது படிக்கிற வரைக்கும் பாலக்கல்வி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அது எல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு 2வது பாவம் அப்படின்றது பாலக்கல்வின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடிப்படை கல்விங்கிறது ஒரு 3வதுக்கு மேலே, அதாவது எப்போ எப்போலாம் நம்ம பேனாவை யூஸ் பண்ணுறோமோ, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், பலகை
யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேனாவை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம் வருது இல்லையா, மூணாவது நாலாவது படிக்கும் போது. அந்த இப்போ யாரும் பென்சிலை யூஸ் பண்ணலங்கிறது வேறு விஷயம், நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு நிலையான அமைப்பு வந்துட்ட பிறகு, அதாவது இந்த நாலாம் பாவத்துக்கு கட்டுமானம் சொல்லுவோம். கட்டுமானம்னா என்னென்னா, ஒரு செங்கல் இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு செங்கல் இப்படி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு செங்கல் இப்படி கட்டிட்டு, இன்னொரு செங்கல் இப்படி கட்டிட்டு இப்படி போயிட்டே பண்ணுறோம் இல்லையா, இதுதான் கட்டுமானங்கிறது. இதுக்கப்புறம் மேலே வந்து சுவர் அப்படி வந்துடுது இல்லையா, இதுதான். அதே மாதிரி தான் இந்த அடிப்படை கல்வி என்பதும் முதல்ல வந்து முதல்ல பேச்சு கல்விங்கிறது, பால கல்விங்கிறது ரெண்டாம் பாகம் ஆகிடுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய அடிப்படை கல்வி என்பது உங்களுக்கு ஒரு நிமிஷம் அடிப்படை கல்வி என்பது உங்களுக்கு வந்து இந்த நாலாம் பாவத்தில் வந்துடும். நாலாம் பாவம் என்பது அடிப்படை கல்வி அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்புன்னு சொல்லுவோம். இந்த கற்பு அப்படிங்கிறது, அதாவது ஐந்தாவது வீட்டுக்கு காதல்னு சொல்கிறோம் இல்லையா, ஐந்தாவது வீட்டுக்கு நம்ம காதல்னு சொல்லுவோம். ஐந்தாம் பாவம் தான் காதல் அப்படின்னு இருக்கோம். இல்லை சலனம், சபலம், இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தில் சலனம், சபலம், இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தில் காரகம். நாலாம் பாவத்தோட காரகம் என்பது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த காதல் இல்லாமல் இருத்தல், மற்றவங்களை காதலிக்காமல் இருத்தல், ஒழுக்க நெறியோடு இருத்தல், அதாவது இந்த நாலாம் பாவத்துக்கு உடல் சார்ந்த ஒழுக்கம் அப்படின்னு பேர். உடல் சார்ந்த ஒழுக்கம் அப்படின்னு பேர். அதாவது உடைகள் அதெல்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது கவர்ச்சி அப்படிங்கிறது ஐந்தாவது பாவம், கவர்ச்சி இல்லாத இடத்துல நாலாம் பாவம். கற்பு என்பது உறுதிப்பாடு, அதுதான் உறுதிப்பாடுன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். இந்த நாலாம் பாவத்துக்கு, அதாவது இந்த மூணாம் பாவங்கிறது மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது. மனசு அப்படிங்கிறது மூணாம் பாவம், மனசு மாற்றமடைதல் என்பது மூணாம் பாவம். ஐந்தாம் பாவங்கிறது அதிகமான மாற்றத்தை குறிக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறது, உணர்ச்சி வசப்படுதல், சபலப்படுதல் அப்படின்றது ஐந்தாம் பாவத்தில் காரகம். நாலாம் பாவங்கிறது சபலப்படாமல் இருத்தல். இந்த நாலாம் பாவம்னாவே அறிவுபூர்வமான அப்படிங்கிற மாதிரி, இங்கே சொல்லியிருக்க மத்தியில் நாலாம் பாவம் அறிவுபூர்வமான, லாஜிக் சென்ஸ் அப்படிங்கிறது. அப்போ கற்பு என்பதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது நம்ம வந்து ஒழுக்கம், உடல் சார்ந்த ஒழுக்கம் என்பது நாலாம் பாவத்தோட காரகம். காரணம் என்னென்னா, ஐந்தாம் பாவத்தோட காரகத்திலேருந்து அதே பன்னெண்டாம் பாவமாக வரதால. அதாவது ஜோதிடத்தில் ஒரு சில காரகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே அதில் வந்து நிறைய காரகத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் வந்து எந்த வீட்டுக்கு 12வது வீடாக வருகிறதோ அந்த வீட்டோட காரகத்தை அது டோட்டலாக கட் பண்ணிடும். அந்த மீனிங் தான் இங்கே கற்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். உறுதிப்பாடுங்கிறது நாலாம் பாவங்கிறது உறுதியானது. அதாவது ஒரு செங்கல் தனியாக இருக்குது, ஒரு செங்கல், அதை நீங்கள் அப்படியே கட்டிக்கிட்டே வரீங்க, ஒரு சிவர் உறுதியாகிடுது பார்த்தீங்களா, ஒரே இடத்துல ஸ்ட்ராங் ஆகிடுது இல்லையா. அதாவது இந்த நாலாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவத்தோட பரிணாமம். ஒரு பாவத்துக்கு மூணாம் பாவம் என்பது அந்த பாவத்தை பல மடங்கு வலுப்படுத்தும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வகுப்பில் பழைய வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் மூணாம் பாவம் என்பது அந்த பாவத்தை பல மடங்கு டெவலப் பண்ணும். அப்போ இந்த ரெண்டாம் பாவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செங்கல் அப்படின்னா, நாலாம் பாவங்கிறது நிறைய செங்கலை ஒன்றா டைட் பண்ணுறது தான் இந்த நாலாம் பாவத்தோட காரணம். ஓகேங்களா. அப்போது நிறைய பொருள்கள் ஒன்றா ஒரு டைட்டன்ட் ஆகும்போது என்னென்னா, அது உறுதி இல்லையா, அதுதான் உறுதிப்பாடு அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். அதாவது வளையக்கூடிய தன்மை இல்லாதது என்பது இந்த நாலாம் பாவத்தோட காரகம். வளையக்கூடிய தன்மை, இந்த உறுதிப்பாடு என்பது நாலாம் பாவம்னா, உறுதி இல்லாமல் வளைதல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வளைதல் என்பது மூணாம் பாவத்தோட காரகம். அதுக்கப்புறம் தாய். தாயின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாலாம் பாவத்துக்கு லேண்டுன்னு ஒரு காரகம் இருக்குது. ரெண்டாவது தாய் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கற்புக்கும் தாய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும் நமக்கு. கற்பு தாய் அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கும். எல்லா தாயும் கற்புடையவர்கள். உதாரணத்துக்கு யார் தப்பாக நினைக்கலாம், நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை திட்டும் போது முதல்ல என்ன பண்ணுவான்னா, அவனுடைய அம்மாவுடைய பிறப்பு பற்றி தான், அது அவர் எப்படி வந்தாரோ அந்த வழியை வச்சு தான் திட்டுவாங்க. அப்போ தாய் என்பவள் கற்புடையவள் அப்படிங்கிற ஒரு மீனிங்காகவும் இதை எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த நாலாம் பாவம் என்பது உற்பத்தின்னு சொல்லியிருப்பேன் இங்கே இடத்துல, இங்கே ஒரே மாதிரி உற்பத்தி செய்ததுன்னு சொல்கிற பார்த்திங்களா, அந்த உற்பத்தி என்பது நாலாம் பாவத்தோட காரகம். நுரையீரலும் உற்பத்தி தான் பண்ணுது. நுரையீரல் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுது இல்லையா. அதே மாதிரி இந்த தாய் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, தகப்பனுடைய அணுக்கள்லேருந்து ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணுறதால உற்பத்தி அப்படிங்கிறது உறவு முறையில் நம்ம தாயை சொல்கிறோம். ரெண்டாவது, நாலாவது பாவம் லேண்டுன்னு ஒரு காரகம் இருக்குது. லேண்ட் அப்படிங்கிற ஒரு காரகம் இருக்குது.
இங்கே போட்டிருப்போம் வீடு நிலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த லேண்ட் என்பது நாலாம் பாவத்தோட காரகம். அப்போ தாய் என்பது லேண்டு, தந்தை என்பது விதை அப்படிங்கிற வகையிலையும் நம்ம தாய் அப்படிங்கிற வகையிலையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தாயோட உடம்பில் அந்த உயிரணுக்கள் வந்த பிறகு தான் என்ன ஆகுதுன்னா அது அதிக அளவு உற்பத்தி ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு டெவலப் ஆகுது, ஒரு குழந்தையை உருவாக்குது. ஓகேங்களா, அந்த வகையில் இந்த தாயின்னு சொல்லலாம். ரெண்டாவது நிலையான உறவுகள், இந்த நாலாம் பாவத்துக்கு நிலையான அப்படிங்கிறது, நிலையமான அறிவுபூர்வமான கற்பனை இல்லாத. இப்போ தந்தை என்பது ஒரு கற்பனை தான், ஒரு கற்பனைங்கிறதுல ஒரு யூகம் அப்படிங்கிறது, இவர் தான் இந்த அதாவது இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறது ஒரு யூகம், அது 100% ப்ரூஃப் இல்லை. ஆனால் தாய் என்பது அது அவங்க வயிற்றுலேருந்து பிறக்கிறாங்கிறது கண் கூட பார்க்குறாங்க. அப்போது அதனால் வந்து இங்கே சொல்கிறோம் இல்லையா, யூகம் யூகங்கள் யூகத்துக்கு எதிரான பாவம், யூகம் என்பது 5வது பாவம் 9வது பாவம் தான் யூகம், கற்பனை, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் 5, 9வது பாவத்தோட காரகங்கள். 4 என்பது அதுக்கு அப்படியே 8, 12வது பாவமாக வந்துடுறதால இங்கே தாய் என்பவரை நம்ம 4வது பாவத்தில் காரகமாக சொல்கிறோம். ஏன்னா உறவு முறைகள் தாய் மட்டும் இல்லை, எல்லா வித உறவு முறைகளும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம 4வது பாவத்தை தான் சொல்கிறோம், எல்லா வித உறவு முறைகளும். ஓகேங்களா, 4வது பாவம் வீடுன்னு ஒரு காரகம் இருக்கிறதால நம்ம வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லோரும் எல்லா உறவு முறைகளும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 4வது பாவத்தில் சொல்கிறோம். அதில் முதன்மையான உறவு முறை யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அதுதான் மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்க. மாதா தான் முதல்ல வரதால நம்ம என்ன சொல்கிறோம், உறவுகளில் முதல் உறவு அப்படின்னு பார்க்கும்போது தாய். ஓகேங்களா, 4வது பாவத்துக்கு உறவினர்கள் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. ஏன் உறவினர்கள்னு ஒரு காரகம் இருக்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே எழுதுகிறேன் உறவினர்கள். ஓ, ஏற்கனவே எழுதியாச்சா? அப்போ அடுத்து தூக்க முடியாத கனமான பொருட்கள். இந்த 4வது பாவத்துக்கு கனமான பொருட்கள், தூக்க முடியாத கனமான பொருட்கள், அதாவது பொருட்கள் என்பது பொருள் என்பது என்ன பாவம்னா 2வது பாவம் தான். 2வது பாவத்தை பொருள் அப்படின்னு சொல்லுவோம், பொருள் அப்படின்றது 2வது பாவம். அப்போ 4வது பாவங்கிறது என்ன, 4வது பாவங்கிறது பொருள் ஸ்கொயர். காமெடியாக நினைக்க வேணா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பொருள் ஸ்கொயருங்கிற வார்த்தையே இல்லையே இருந்தால் எழுதுகிறாரே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகணும். பொருள் ஸ்கொயர்னா கனமான பொருள், நிறைய பொருள் ஒன்றா சேர்ந்ததுக்கு தான் இந்த 4வது பாவத்தோட காரகம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இவ்வளோ பெரிய கல் இருக்குது, இவ்வளோ பெரிய கல், ஒரு கல், ஒரு 100 கல் ஒன்றா ஒரு மூட்டையை கட்டி போட்டால் அது 4வது பாவம். அந்த கல் தனித்தனியாக இருந்தால் அது 2வது பாவம். ஓகேங்களா, 2வது பாவங்கிறது பொருள், தானியம் சொல்லுவோம். தானியம் என்பது 2வது பாவம்னா அது 1 கிலோ 2 கிலோ பையில் எடுத்துகிட்டு போனால் அது 2வது பாவம். அதே மூட்டையாக இருந்தால் அது 4வது பாவம். ஓகேங்களா, 4வது பாவங்கிறது தூக்க முடியாத கனமான பொருட்கள், அதாவது இந்த இரட்டைப்படை பாவங்களுடைய தலைமை பீடம் என்பது 2வது பாவம். அது 2வது பாவத்தோட அடுத்த பரிணாமம் 4வது பாவங்கிறதால ஒரு பாவத்துக்கு 3வது பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை பல மடங்கு டெவலப் பண்ணும் அப்படிங்கிற வகையில் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா தூக்க முடியாத கனமான பொருட்கள் என்பது 4வது பாவத்தோட காரகம். அது எல்லாத்தையும் ஒன்றா மோல்டு பண்ணாலும் அது 4வது பாவம் தான். உதாரணத்துக்கு 4வது பாவத்தோட காரகம் பாருங்களேன், வீடு நிலம் வாகனம் சொத்துக்கள் இதெல்லாம் தூக்க முடியுமா, தூக்க முடியாது இல்லை, அதனால தான் தூக்க முடியாத கனமான பொருட்கள். அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள்னு எதிர்ப்பீங்க. ஓகேங்களா, எல்லா பொருட்களும் அதாவது உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் 4வது பாவம் தான். அந்த பொருள் வந்து சின்னதாக இருந்தால் 2வது பாவம். உதாரணத்துக்கு அணிகலங்கள் அப்படின்னா 2வது பாவம். இல்லை உடம்போடு எது ஒட்டி வைக்க முடியாது, உடம்போடு எது சுமக்க முடியாது, உடம்பில் இருக்க வணிகரன்கள் அப்படின்னா நம்ம கைத்துலேயோ அல்லது அது காதலையோ அல்லது கையிலையோ மோதிரமாவோ அல்லது கம்மலாவோ அல்லது செயினாவோ போட்டுக்கலாம், அதெல்லாம் 2வது பாவம். ஏன்னா 2வது பாவம் என்பது லக்னத்துக்கு அது பாதகமான பாவம் இல்லைங்கிறதால. அதாவது உயிர் அப்படின்பது லக்ன பாவம், உயிர் அப்படிங்கிறது லக்ன பாவம், உடல் என்பது லக்ன பாவம். அந்த லக்ன பாவத்தை கெடுக்கிற பாவத்தில் 4, 8, 12 தான் லக்ன பாவத்தை கெடுக்கிற பாவம். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பாவத்தை கெடுக்கிற பாவத்தை இந்த திரிகோணத்தை ஞாபகம் வச்சுக்கினா போதும், 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. அப்போ இந்த லக்ன பாவத்தை கெடுக்கிற திரிகோணம் என்பது 4, 8, 12. லக்ன பாவத்தை கெடுக்கிற திரிகோணம் என்பது 4வது பாவம், அப்புறம் 8வது பாவம், அதுக்கப்புறம் 12வது வீடு. இதுதான் லக்ன பாவத்தை கெடுக்கிற திரிகோணம். அந்த வகையில் இந்த 4வது பாவங்கிறது எவ்வளோ சதவீதம் கெடுக்குன்னா லக்னத்துக்கு 70% கெடுக்கும். அப்போ என்னென்னா ஒரு கனமான பொருளையோ அல்லது அது வந்து நம்ம லக்னத்தோட வச்சிக்க முடியாது, ஒரு மூட்டையை வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் வச்சுட்டு இருக்க முடியாது, அதுதான் தூக்க முடியாத கனமான பொருட்கள் என்பது 4வது பாவம். அப்புறம் வீடு
இது இந்த வீடு என்பது பலதரப்பட்ட பொருள்களால் ஆனது. உதாரணத்துக்கு செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, டைல்ஸு, ஜன்னல், கதவு, இது மாதிரி பல்வேறு பொருட்களான பொருட்களை ஒன்றா ஒரு இடத்துல பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த நாலாம் பாவம். இது கட்டுமானம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, நாலாம் பாவது கட்டுமானம். கட்டுமானம்னா என்ன, நிறைய பொருளை ஒன்றா சேர்ந்து கட்டுறது தான் கட்டுமானம். அது ஆங்கிலத்தில் சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த நாலாம் பாவத்தில் காரகம். வீடு, நிலம், நிலம் வந்து நிலையாக இருக்கத்தால், ஏன்னா நிலம் வந்து நிலையாக இருக்கத்தால் நம்ம அதை நாலாம் பாவத்தில் கா. ரெண்டாவது வேல்யூவாகவும் இருக்கத்தால், ரெண்டாம் பாவங்கிறது அணிகலங்கள், நகைகள் அப்படிங்கிறது நாலாம் பாவம், அசட் அப்படிங்கிறது எல்லாமே நாலாம் பாவம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாகனம், வாகனம்னா என்ன, நிறைய பொருட்கள் ஒன்றாக்கி பண்ணக்கூடியதான் வாகனம். சில பேர் கேட்கலாம் வாகனங்கிறது பயணம் போகிறதுக்கு தானே சார், அது மூணாம் பாவத்தை தானே வைக்கணும், நாலாம் பாவத்தை தெரியாமல் வைக்கிறாங்க அப்படின்னா, வாகனம் என்பது கனமான பொருள், அதில் இருக்கிற டயர் மட்டும்தான் மூணாம் பாவம் வழியாக, மீதி எல்லாமே நாலாம் பாவம். அப்போ மெஜாரிட்டியான பொருட்கள் வந்து அங்கே நாலாம் பாவமாக இருக்கிறதால அது நாலாம் பாவம் தான். அந்த டயர் மட்டுமா மூணாம் பாவம். ஏற்கனவே போன கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், மூணாம் பாவம் என்பது இந்த மாதிரி, நாலாம் பாவங்கிறது இந்த மாதிரி. இந்த நாலாம் பாவத்துக்கு பூமியும் ஒரு காரகம். ஓகேங்களா. இப்போ இதுதான் பூமி, பார்த்தினே தெரியும் இதுதான் பூமி. இந்த பூமியில் இந்த பூமியில் இந்த பொருள் வந்து அப்படியே முழுசாக இருக்குது, அப்படியே முழுசாகவே பதிஞ்சிருக்கு. ஆனால் இந்த இதில் ஒரே ஒரு புள்ளி தான், சரியாக கோடு போடல, ஒரு புள்ளி மட்டும்தான் இங்கே இருக்கும் இங்கே. ஓகேங்களா. இப்போ இது உருட்டி விடும்போது என்ன ஆகுதுன்னா, இது வேகமாக உருண்டு போகும், இது வந்து மெதுவாக ரெண்டு மூணு வட்ட இது ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி விழும்போது என்னால் அப்படியே நின்றுடும். அதனால தான் இது நிலையானதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது பூமியில் அதிகமாக இருக்கிறதால ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நாலாம் பாவத்தில் காரகம். எது எதுனா ஸ்கொயர் ஷேப்போ அல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு நாலாம் பாவத்தில் காரகம். ஏன்னா பூமி மீது எழுத அழுத்தமாக நிற்கிறதோ அது எல்லாம் நாலாம் பாவத்தில் காரகம். ஓகேங்களா. அதாவது அதே மாதிரி தான் இந்த சக்கரம் என்பது மூணாம் பாவத்தில் காரகம். அதுக்கு மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாலாம் பாவத்தில் காரகம். வாகனத்தில் உள்ளே உட்காந்துட்டோடனே சக்கரம் மூவாவத்தில் அது ஓடுது. ஏன்னா ஒரு நண்பர் கேட்டார், வாகனம் என்பது மூணாம் பாவத்தில் தானே சொல்லணும், ஏன் நாலாம் பாவம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சக்கரம் மட்டும் மூணாம் பாவம், ரெண்டாவது வாகனத்தில் வந்து இந்த நாலாம் பாவத்தில் காரகம் நிலையாக இருத்தல், அந்த வாகனத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த என்ஜின்லேருந்து சீட்டிலேருந்து எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது, சக்கரம் மட்டும் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் சக்கரம் என்பது மூணாம் பாவம், வாகனத்தில் இருக்கிற மற்ற பொருட்கள் அனைத்தும் நாலாம் பாவம். ஓகேங்களா. நாலாம் பாவம் என்பது பல்வேறு பொருள்களை ஒன்று கூட்டி ஒரு ஒரு பெரிய பொருளாக உருவாக்குதல் என்பது தான் நாலாம் பாவம். ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் அது மூணாவது பரிணாம பாவமாக போனதால். அப்புறம் சொத்துக்கள், ஏன்னா இதெல்லாம் இந்த கனமான பொருள் இருந்தாவே இப்போ வீடு இதெல்லாம் வந்து அசட்டுன்னு சொல்லுவோம். இந்த அசட் எல்லாமே நாலாம், எது எதெல்லாம் சொத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, எது எதெல்லாம் உடனடியாக பணமாக மாற்ற முடியாதோ, ரெண்டாம் பாவங்கிறது உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ரெண்டாம் பாவம். நாலாம் பாவம் என்பது உடனடியாக பணமாக மாற்ற முடியாத பொருட்கள் அனைத்தும் நாலாம் பாவம். ஏன்னா இது லக்னத்துக்கு, இது லக்னங்கிறது உயிர், உடல், என்ஜாய்மெண்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அனுபவித்தல் என்பது லக்ன பாவம் தான். முழுசு அனுபவித்தல் என்பது லக்ன பாவத்தோட காரகம். நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு 70% தீமை. நாலு என்பது லக்னத்துக்கு ஏழு, லக்னத்திற்கு ஏழு, லக்னத்துக்கு 70% தீமை. ஓகேங்களா. 30% லக்னத்துக்கு நன்மை. அப்படின்னு வந்துடுது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த நாலாம் பாவத்தில் இப்போ அசட் அப்படின்னாவே நாம் அதை முழுசாக என்ஜாய் பண்ண முடியாது, அது ஒரு 30% என்ஜாய் பண்ண முடியாது. அதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் தான். அந்த மாதிரி மீனிங்கில் இந்த சொத்துக்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் செயற்கை என்பது நாலாம் பாவத்தோட காரகம். அதாவது இயற்கை என்பது இறைவனால் உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இயற்கைன்னு பேர். இறைவன் எதை எதெல்லாம் உருவாக்குறாரோ அதெல்லாம் இயற்கைன்னு பேர். இயற்கை என்பதை எப்படி சொல்லலாம், உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் இயற்கை, உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் செயற்கை. உயிரற்ற பொருட்களை உருவாக்கக்கூடிய ஆள் யாருன்னா மனுஷன். ஓகே. உயிரற்ற பொருட்களை உருவாக்கக்கூடிய மனுஷன் அப்படிங்கிறதால மனிதரால் உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும்
செயற்கை அப்படிங்கிறது நாலாம் பாவம். ஏற்கனவே நான் நிறைய வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன், இந்த உலகம் என்பது கடவுள் பாதி மனிதன் பாதி இரண்டும் கலந்த கலவைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த நாலாம் பாவம் என்பது கிட்டத்தட்ட மனித ஆற்றல் என்பது நாலாம் பாவம், இறைவனுடைய ஆற்றல் என்பது ஐந்து ஒம்பது. ஐந்து ஒம்பது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இறை ஆற்றல்னு சொல்லுவோம், இயற்கைன்னு சொல்லுவோம், அல்லது இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் இயற்கை இதெல்லாம் ஐந்தாம் பாவம் தான். இதே இதெல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்னாடி இருக்கோம். அதாவது லக்னம் என்பது ஜாதகம்னு சொல்லுவோம், ஒன்பதாம் பாவம் என்பது லக்னத்தோட முன் திரிகோணம். ஓகேங்களா. நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்னென்னலாம் உயிருள்ள பொருள்களாக இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு இறைவனுடைய படைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி செயற்கை என்பது மனுஷனால் எதை எதெல்லாம் உருவாக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த காரகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கல்வி என்பது மனுஷன் உருவாக்குறானா இயற்கையாகவே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கல்வியை மனுஷன் தான் உருவாக்குறான், பயிற்சி கொடுக்குறான். இந்த நாலாம் பாவத்துக்கு செயற்கை அப்புறம் பயிற்சி என்பது நாலாம் பாவத்தோட காரகம் தான். ஒரு வேலையை வந்து தெரிஞ்ச வேலையை திரும்பி திரும்பி செய்தல் என்பதும் நாலாம் பாவத்தோட காரகம் தான். பயிற்சி அதை எழுத மறந்துட்டோம். அதுக்கப்புறம் எந்திரம், எந்திரம் என்பது மனுஷனால் கண்டுபிடிக்கிட்டது இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதாவது என்னென்னா ஒரு வேலையை மனுஷன் செஞ்சால் அது வந்து அதில் அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு எந்திரம் செய்யும் போது அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு லாரி நிறைய மண் அள்ளி கொட்டணும், மண் கீழே இருக்குது லாரி பக்கத்தில் இருக்குது, ஒரு மண்வெட்டியில் ஒரு பத்து பேர் எடுத்துகிட்டு மண்வெட்டியில் அள்ளி அள்ளி ஒரு கூடையில் வாரி லாரியில் கொட்டுறாங்க, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பெரிய ஃபுல்டோசர் கொண்டாந்தங்க வச்சுக்கிட்டு ஜேசிபி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து மண்ணை ஒரே டைம் எடுத்து கொட்டினீங்கன்னா ஈஸியாக வேலை முடியும். அதே மாதிரி எந்திரங்கள் அப்படிங்கிறது மனுஷனுடைய வேலை. ஏன்னா எந்திரம் என்பது நாலாம் பாவம். ஏன் அப்படின்னா ஐந்து ஒம்பது இயற்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை கெடுக்கக்கூடிய பாவம் தான் நாலு. அப்போ இயற்கையாக இல்லாமல் ரெண்டாவது ஐந்து ஒம்பதுங்கிறது மென்மையான பாவம் சொல்லுவோம். இந்த பாவங்களில் ரொம்ப மென்மையான பாவம் என்பது ஐந்து ஒன்பது. காதல் என்பது எப்படி சொல்கிறோம், மென்மை தானே சொல்கிறோம், மலரிடம் மெல்லியது காதல்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ மென்மை அப்படிங்கிறது. அப்போ எந்திரம் அப்படிங்கிறது கரடு முரடாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப அதில் சிக்கிக்கிட்டால் ஒரு அதில் அது மாதிரி அது யார் மாதிரிலாம் சிக்கிக்கிட்டாவோ அல்லது எந்திரத்தில் கையோ காலோ விட்டால் பெரிய ஆபத்துகளை தரக்கூடியது. ஏன்னா அந்த நாலாம் பாவம் என்பது எட்டு பன்னெண்டுங்கிற திரிகோண பாவத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடியது. மெஷினரிஸ் எல்லாமே இந்த நாலாம் பாவத்தோட காரணம். கட்டுமானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன அந்த எந்திரம்னு பார்க்கும்போது பல்வேறு பொருட்களை உருவாக்கி அதை ஒன்றாக்கி இது கட்டுறோம் இல்லையா, அதுதான் கட்டுமானம். கட்டுமானம்ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமான கையிருப்பு பணம். இந்த ரெண்டாம் பாவம் என்பது வெறும் பணம், ரெண்டாம் பாவங்கிறது கையிருப்பு பணம் என்பது ரெண்டாம் பாவத்தோட காரகம். நாலாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவத்தோட அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறதால அது நமக்கு தேவைக்கு அதிகமான பணம் என்பது ரெண்டாம் பாவத்தோட காரகம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாம் பாவங்கிறது ஆபரணம். ஆபரணம் அப்படின்னா ஒரு ஒரு செயின் எடுத்துக்கணும், ஒரு செயின் ஒரு அஞ்சு சவரம் செயின் இல்லை பத்து சவரம் செயின் இருக்குன்னா அதனுடைய வேல்யூ வந்து அதிகபட்சமாக மூணு லட்சமோ நாலு லட்சமோ இருக்க போகுது அதிகமாக. ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது கோடிக்கணக்கில் இருக்கும். அதனால தான் இங்கே தேவைக்கு அதிகமான பணம் அப்படிங்கிறதும் ரெண்டாம், அதாவது ரெண்டாம் பாவங்கிறது ஒரு மாதத்துக்கு தேவையான பணம் என்பது ரெண்டாம் பாவம். அதுக்கு அதிகமான பணம் இப்போ ஒரு ஒரு நகை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்தால் போதும் நகை வாங்கிக்கலாம். ஒரு நாலு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் இருந்தால் கூட நல்ல பெரிய ஒரு பத்து சவரத்தில் நகை வாங்கினாலும் கூட உங்களுக்கு அஞ்சு லட்சத்தில் முடிஞ்சிடும். ஆனால் வீடு வாங்குது என்பது நிறைய பணம் தேவை இல்லையா, அதுதான் இங்கே தேவைக்கு அதிகமான கையிருப்பு பணம் என்பது நாலாம் பாவத்தோட காரகம். வெறும் பணம் என்பது ரெண்டாம் பாவத்தோட காரகம். கையிருப்பு பணம், பாக்கெட் மணி, பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் ரெண்டாம் பாவத்தோட காரகம். அதிகமாக ஒரு ஒரு தேவைக்கு அதிகமாக இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தர் வாழலாம் அப்படின்னு ஒரு பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை தான் இங்கே நாலாம் பாவம் சொல்லி. தேவைக்கு அதிகமான கையிருப்பு பணம் என்பது நாலாம் பாவத்தோட காரகம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருக்கு நடப்பு தசையில் ரெண்டாம் பாவம் வருதுன்னா, ரெண்டாம் பாவம் நடக்கிற தசாநாதன் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளனா அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குன்னு அர்த்தம். இதே நாலாம் பாவம்னா தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறதால என்னன்னா அவர் ப்ராப்பர்ட்டி வாங்க ஆரம்பிச்சிருவார். ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாருங்கிறது ப்ராப்பர்ட்டிங்கிறது அடிப்படை தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையில்லை, வாடகை வீட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு இல்லையா, அந்த மீனிங் தான் இங்கே தேவைக்கு அதிகமான பணம் அப்படின்னு சொல்கிறோம். ஜடப்பொருள்கள், ஜடப்பொருள்கள்லாம் எது எதெல்லாம் உயிரில்லாத பொருட்களோ அது அனைத்தும் இந்த நாலாம் பாவத்தோட காரகம் தான். ஜடப்பொருள்கள் என்பது உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் நாலாம் பாவம்.
அதாவது வீட்டில் இருக்கிற கட்டில் மெத்தை எது எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அந்த, அதாவது பொருள்கள் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம், பொருள் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம், அதில் எது எதெல்லாம் கனமான பொருளோ அது நாலாம் பாவம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எதையும் ஒரே மாதிரி உற்பத்தி செய்தல், இந்த நாலாம் பாவத்துக்கு உற்பத்தி செய்தல் மாதிரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, எதையும் ஒரே மாதிரி டிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐந்தாம் பாவம், ஐந்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம், ஐந்தாம் பாவங்கிறது கலை அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு பாடல், ஒரு பாடல் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறார்னா, எஸ்பி பாலசுப்ரமணியனை பாட சொல்கிறார், ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். இயேசுதாசை பாட சொல்கிறார், ரெக்கார்ட் பண்ணிடுறார். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரல் வளம் ரெண்டு பேருக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரிலாம் வராது. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தோட தன்மை. ஐந்தாம் பாவங்கிறது அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இயற்கை என்பதே ஒரே மாதிரி தன்மை கொண்டதில்லை. உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு மொழின்னு எடுத்துக்கலேன், இந்த மொழி என்பது ஒரு ஊரில், இப்போ தமிழ்நாட்டில்னு எடுத்திங்கன்னா தமிழ் எல்லோரும் பேசுகிறோம், ஆனால் தமிழ் எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறோமான்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, திருச்சிக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தஞ்சாவூர்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கோயம்புத்தூர்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, திருநெல்வேலிக்காரங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. எப்படின்னா அந்த ஊரில் பெய்கிற மழையில் தண்ணி ஊறி அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியை ஒருத்தரை குடிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நாக்கு சுழல்கிறது அப்படின்றாங்க. இதே சென்னையில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி பேசுகிறாங்க, அது பழைய சென்னைனா அது வேறு மாதிரி, அது சென்னை பாஷைங்கிறது வேறு மாதிரி. ஆனால் யார் யாரெல்லாம் அந்த கேன் தண்ணி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரே மாதிரி பாஷை தான் வருமே ஒழிய அந்த ஸ்லாங் வராது. இந்த கேன் தண்ணி சாப்பிட்டே வருது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை, ஏன்னா கேன் தண்ணின்னு பார்க்கும்போது இயற்கையான விஷயத்தை எடுத்துடுறாங்க, வரும் தண்ணி மட்டும்தான் இருக்கு அதில். அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இந்த எதையும் ஒரே மாதிரி உற்பத்தி செய்தல் என்பது மனுஷனுடைய வேலை. மனுஷன் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஒரே சிஸ்டமேட்டிக்காக ஆக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு ஈஸி. ஒன்று ஒவ்வொரு மாதிரி, உதாரணத்துக்கு செங்கல்னு வச்சுக்கலாம், செங்கலுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. செங்கல் வந்து கரெக்டாக 9 இன்ச்சுனா 9 இன்ச்சு தான், ஒரு செங்கல் 10 இன்ச்சு இருக்குது, ஒரு செங்கல் 6 இன்ச்சு இருக்குது, ஒரு செங்கல் 7 இன்ச்சு இருக்குன்னா உங்களால் வீடு கட்ட முடியாது, சரியா உங்களுக்கு சரியான ஷேப்புக்கு வராது. அப்போ செங்கல்னால் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் என்பது நாலாம் பாவத்தில் காரணம். ஏன்னா அது மனுஷன் பண்ணுறதால. கடவுள் பண்ணுறாருன்னா, கடவுள் ஒரு விஷயத்தை உருவாக்குறாருனா அது ஒரே மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, ஒரு மரத்தில் மாங்காய் காய்க்குது, எல்லா மாங்காயும் பறிங்க, எடை போடுங்க, எந்த மாங்காயும் ஒரே எடை இருக்காது. 1000 மாங்காய் இருக்குன்னா எந்த ஒரு மாங்காயும் நீங்கள் கிராம் கணக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ஒரு மாங்காயும் ஒரே அளவு கிராம் கொண்டதாக இருக்காது. ஓகேங்களா? எந்த ஒரு மாங்காயும் ஒரே அளவுக்கு கிராம் கொண்ட, ஒரே மரத்தில் தான் பறிக்கிறோம், ஒரே கிளையிலேருந்து தான் பறிக்கிறோம், ஆனால் இடம் போட்டும் போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இந்த பேனா எடுத்துங்க, இந்த பேனா வந்து ஒரே மாதிரி நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுனா பண்ணுவோம். ஏன்னா அந்த மிஷின் வந்து ஒரே மாதிரி ஒரு டெம்ப்ளெட் மாதிரி போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரே மாதிரி பண்ணால் தான் பேக்கிங்க்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு பேனாவும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது அது பேக்கிங்க்கு வசதிப்படாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த நாலாம் பாவம் என்பது இயற்கைக்கு மீறி, இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9 பாவம் தான் இயற்கைன்னு சொல்லுவோம். அந்த இயற்கைக்கு ஆப்போசிட்டாக மனிதனால் வடிவமைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த நாலாம் பாவத்தில் காரணம். ஓகேங்களா? அதனால தான் இங்கே எதையும் ஒரே மாதிரி உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிலையான விஷயங்கள், நிலையான விஷயங்கள் என்பதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம், ஒரு நிலையாக, ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு முறையியல், மெத்தடாலஜின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜி பிறகு அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியும். ஒரு ஸ்டாண்டர்டாக, உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் நிறுவனம்னா காலையில் 9 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு போகணும்னு ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி எது எதுனா ஸ்டாண்டர்டாக இருக்கும். சிலபஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம கல்வித்துறையில், சிலபஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு 1வது வகுப்புக்கு இதான் சிலபஸ், 2வது வகுப்புக்கு இதான் சிலபஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் அனைத்தும் வரக்கூடியது தான் இந்த நாலாம் பாவத்தோட காரகம். அப்போ இந்த பாவத்தோட காரகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், நிலையான விஷயங்கள், நிலையான அப்படிங்கிறது இந்த நாலாம் பாவத்தோட காரகமாக இருக்கும். இன்னும் நிறைய காரகம் இருக்குது, அடுத்த பார்ட்டில் வந்து மீதி இருக்கிற காரகத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.